வாழ்க்கைக்கு நாலு விஷயம் ரொம்ப முக்கியம். நாலு விஷயம். ஆமா சரி. பிளட் ஃப்ளூட் டுட் ஹெட் ஏதாவது புரிஞ்சுச்சா? தமிழ்ல பேசினாலே புரியாது நமக்கு. நான் தமிழ்ல தான் நடுவேல பேசுறேன், உங்களுக்கு இது கூட புரியல. நீங்க தான் வந்த உடனே கிக்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் எங்க புரியும் உங்களுக்கு? நீங்க ஒரு மயக்கமாவே இருக்கீங்க. ஆமாமா. பிளட்னா சுத்தமான ரத்தம், ஃப்ளூட்னா தன்னம்பிக்கை, துட்டு அது இல்லனா வாழ்க்கையே இல்ல நடுவேல. அதுக்காக தான் அந்த நாய்படாத பொழப்பு. ஹெட்னா தலைமை, ஒரு தலைமை நல்லா இருந்தா தான் அந்த நிர்வாகம் நல்லா இருக்கும் இல்லீங்களா? ஆமா கண்டிப்பா. நடுவர் நல்லா இருந்தா தான் பட்டிமன்றம் நல்லா இருக்கும். ஆமா. நடுவர் நல்லா இல்லையா இப்படி இப்படி இருக்கு? தங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. நடுவர் நடுவர் நல்லா இல்லைனாலும் ஓரளவு சுமாரா இருக்கார்லமா. நடுவர் அவளே பாண்டிச்சேரியில இருந்து பஸ்ல இவ்வளவு நேரம் பயணம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தல்ல, சரி சும்மா வரக்கூடாது, ஏதாவது ஒரு செய்தித்தாளை வாங்கி படிப்போம் அப்படின்னு படிச்சேன். அதுல ஒரு செய்தி குறிப்பா போட்டிருந்தது, ரெண்டு ரூல் லூஸ காணாம போயிடுச்சான். பார்க்க டீசென்டாவே இருக்குமா, லூஸ் மாதிரியே தெரியாதான். இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயம். ஒரு விவசாயி நெல்லு போட்டா முளைக்கல, கொள்ளு போட்டா முளைக்கல, கடலை போட்டா முளைக்கல, பிளாட் போட்டா வித்துருச்சு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் அவன் விலையை நிர்ணயிக்க முடியாததால் விவசாயம் கேள்விக்குறியாக இருக்கிறது. அண்ணன் சொல்லிட்டு போனாங்க, உடை எவ்வளவு முக்கியம் அப்படின்ட்டு. நான் ஒரு சின்ன மாத்தி யோசிக்கிறேன். சரி. இப்ப ஐயா வீட்டுக்கு வந்த உடனே வந்தோம்ல, வந்த உடனே கேட்டார் ஐயா என்ன சாப்பிடுறீங்க, தண்ணி சாப்பிடுறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா? வெறும் தண்ணி தானே? அந்த தண்ணி தான். நீங்க வர என்ன வேணும் உங்களுக்கு? பெயர் போன நம்ம தமிழ்நாட்டுல உடைக்குதான் முக்கியத்துவம் என்று ரெண்டு பேர் பேச வந்திருக்காங்க. இதே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ணன் என்ன வந்த உடனே ரெண்டு ஜாக்கெட் போட்டுக்கறியா, நாலு அடுத்தது வீட்டுக்குள்ளேயே போக மாட்டீங்க, என்ன வந்த உடனே நாலு ஜாக்கெட் போடு, நாலு பேண்ட் குடுக்கட்டா, வீட்டுக்கு எடுத்துட்டு போறியா அப்படின்னு கேட்டா நான் நினைச்சிருப்பேன் இது குடும்பமே லூசு போல அப்படின்னு. நடுவர்களே விருந்தாமல் எவ்வளவு முக்கியம், வாழ்க்கைக்கு சாப்பாடு இல்லாம வாழ முடியுமாங்க மனுஷனால? நேத்து சேலம் தாரமங்கலத்துல பட்டிமன்றம் புடிச்சிட்டு பாண்டிச்சேரி போய் திரும்பி இன்னைக்கு தர்மபுரியில நிக்கிறனா என்ன காரணம்? உணவு நடுவர்களே நாம் வயிறார சாப்பிட்டாதான் வாழ்க்கையை அழகாக நகர்த்த முடியும், இல்லன்னு மறுக்க முடியுமா அவங்களால? ஆதாம் ஏவாள் காலத்திலேயே பசிக்காமம் பசிக்காக சிக்கி முக்கி கல்லை உரைசி அதுல விலங்குகளை புசிச்சு சாப்பிட்டவங்க நம்ம ஆதாம் ஏவாள். அப்ப இருந்த ஆதாம் ஏவாளுக்கு தெரிஞ்சது, இங்க இருக்கிற ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தெரியல உணவு எவ்வளவு முக்கியம்னு. நடுவர்களே ஒரு கவிஞன் அழகாக ஒரு பாட்டு பாடினான், நஞ்சை உண்டு பொங்கை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை, இந்த பாரதத்தின் சொத்து சண்ட தீரவில்லை, இது நாடா இல்ல வெறும் காடா, அதை கேட்க யாரும் இல்லை தோழா. நடுவர்களே இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? இந்த நாட்டுல நஞ்ச இருக்கு புஞ்ச இருக்கு எல்லாம் இருக்கு, ஆனா பஞ்சம் மட்டும் திரளியே. என்னோட தேசத்து இளைஞன் எதுக்காக தெரியுமா வெளிநாட்டுக்கு போறோம்? ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன்.
உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை, எங்க பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை, இது நாடா இல்லை வெறும் காடா. நீங்கள் பேசலாம், நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் பேசி பார்த்தேன். நல்ல நடுவர் நடுவர்கள், நடுவர்கள்லாம் இப்படிதான் இருக்கணும். இல்ல நடுவர் வேலையே அதுதானே, உங்களுக்கு அப்பப்போ எடுத்து கொடுத்துட்டே இருக்கணும். எடுத்து கொடுக்க தேவையில்லை நடுவர்களே, தண்ணி குடிக்கிற கேப்ல நீங்க ஃபில் ஃபில் பண்ணா போதும், எடுத்து கொடுக்க தேவையில்லை. ஆமா நடுவர்களே, எதுக்காக அந்த பாட்டு பாடுனா, என்னோட தேசத்து இளைஞன் எதுக்காக அயல் நாட்டுக்கு போய் கஷ்டப்படுறான்னு நினைக்கிறீங்க? ஆடம்பரமா வாழ்றதுக்கா, விதவிதமா ட்ரெஸ் போடுறதுக்கா? இல்ல நடுவர்களே, நம்ம குடும்பம் நாம கஷ்டப்பட்டால் பரவாயில்ல, மூணு வகை மூணு வேளையும் உணவை மறக்காம சாப்பிட்டா போதும், நல்ல உணவுகள் அவங்களுக்கு வேணும், பசி பட்டினிமா வாழக்கூடாதுன்னு சொல்லி தானே தேசத்து இளைஞன் அயல்நாட்டுக்கு போய் கஷ்டப்படுறான். ஒரு கவிஞன் அழகா சொன்னான், கண்ணே முத்தம் போனுக்கு சத்தம் மட்டும் உனக்கு, தன்னோட மனசுல யுத்தம் பண்ணிட்டு இருக்கானே எத்தனையோ என்னுடைய தேசத்து இளைஞன், எதுக்காக நாம் பிறகா எரிந்தாதான் நம்ம வீட்டை உலக கொதிக்கின்ற ஒரே காரணத்துக்காக தானே. உணவு எவ்வளவு முக்கிய நடுவர்களே, அதை விட்டுட்டு உடை ரொம்ப முக்கியம் பேசுறாங்க. நான் கேக்குறேன், தெரியாமதான் அப்போன்னு கேக்குறேன், அண்ணா நீங்க வந்தீங்கல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கல்ல, ஏன் ஒரு கர்ஷிப்பியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மினி டிஃபனா, ஒரு கர்ஷிப்பியோ ஒரு டிஷ்யூ பேப்பரே சாப்பிட வேண்டியதானே? இல்ல சாப்பிடாமதான் இருந்திருக்கணும்ல, சாப்பிட்டீங்கல்ல, சாப்பிட்டுட்டு வந்து இங்க உடை உடைன்னு பேசுறீங்களே, உண்ட வயிறுக்கு வஞ்சனை செஞ்சுட்டு பேசுறீங்களே, நியாயமா இல்ல மனசாட்சி இருக்கா உங்களுக்குன்னு கேக்குறேன். கூட்டம் கலைஞ்சிட்டே இருக்கு, இல்ல பேசுங்க. ஒண்ணு இல்ல சொன்னான், மூன்று வேளை சாப்பிட்டோம், நேற்று மாலை இன்று காலை நாளை இரவுன்னு சொல்லி, இப்படி இருக்கக்கூடிய அந்த நாட்டில் உணவுக்கு முக்கியம் தராம உடைக்கு முக்கியம் தந்தா இன்னும் நாள் பூரா பட்டினி இருப்பாங்க. இந்த நாட்டில் 90 கோடி மக்கள்கிட்ட செல்போன் இருக்குங்க, ஆனா 20 கோடி மக்கள் ஒரே ஒரு வேலை தான் சாப்பிட்றாங்க. இதை விட அவ்வளவு நிலைமை வேற என்ன வேணும்? அதை விட கொடுமை என்ன தெரியுமா, ஒரு காலத்தில் ஃபோன் பேசணும்னா 10 ரூபா செலவழிக்கணும், இப்ப 1 ரூபாய்க்கு ஃபோன் பேசலாம், ஆனா 1 ரூபாய்க்கு வித்த வடை தான் இன்னைக்கு 10 ரூபா ஆயிடுச்சு. அப்ப உணவு மேல, ஒரு காலத்துல ஃபோன் 10 ரூபா வடை 1 ரூபா, இப்போ வடை 10 ரூபா ஆயிடுச்சு, 10 ரூபாய்க்கு குறைஞ்சு வடையே கிடையாது. அப்ப உணவு மேல மக்களுக்கு நாட்டம் அதிகமானதுனாலதான். ஒரு கவிஞன் அழகாக சொன்னான், யார் உயர்ந்தவன், யார் உயர்ந்தவன், கிராமவாசியா நகரவாசியா? இல்லை இல்லை, இரண்டு பெயரை விட உயர்ந்தது விலைவாசின்னு சொன்னானே. இன்னைக்கு விலைவாசி உயர்ந்ததுனா பருப்பு இவ்வளவு விலையேறிடுச்சு, காய்கறி இவ்வளவு விலையேறிடுச்சு, நம்ம எப்படி அன்றாட வாழ்க்கைய வாழ போறோம் நினைச்சுதான் கவலைப்படுறாங்களே தவிர, ஜாக்கெட் விட்டு ஃபுல் வாயில் 67 ரூபா ஆயிடுச்சு, பட்டு சேல கூட 2000 ரூபா ஏறிடுச்சுன்னு யாரு கவலைப்படுறதில்ல நடுவர்களே? இதெல்லாம் தெரியாம இவங்க உடை உடைன்னு பேசிட்டு இருக்காங்க. நடுவர்களை இனிமே நீங்க என்னோட இடத்த ஃபில் பண்ணி பண்றீங்கன்னு நினைக்கிறேன், நான் பேசினா சுத்தமா கூட்டம் அலைஞ்சு போயிடும் போல. மனித தேவைகளில் மிஞ்சி இருப்பது உணவுதான் என்ற தீர்ப்பை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளவங்களுக்கு மீண்டும் ஒருமுறை பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பாண்டிச்சேரில இருந்து வந்த ஜி நிற்கிறது என்பதை ரத்ன சுருக்கமாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். இப்போது அரங்கத்தினுடைய வாதத்தை நிறைவு செய்வதற்காக சேலத்திலே இருந்து வந்திருக்கக்கூடிய பேராசிரியை கோமதி நிறைவு பேச்சலாக வருகிறார். நிறைவு பேச்சாளர்னால் அவரோட பட்டிமன்றம் முடிஞ்சிச்சுன்னு எந்திரிச்சு போயிடாதீங்க, அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் நான் பேச வேண்டியிருக்கு, நிறைய விளாவரியாக பேச வேண்டியிருக்கு, மாலை வேற போட்டு போயிருக்காங்க. திரும்ப வர்றதுக்குள்ளே நான் ஏதாவது நல்ல தீர்ப்பை சொல்லணும் என்ன? ரைட், கோமதி அவர்கள் உடைதான் அப்படி தானே பேச போகிறீங்க? அப்படி சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க? நான் எல்லாம் எதுவும் சொல்லலையே, உங்கள்கிட்ட நீங்க தான் முடிவு பண்ணிக்கிட்டீங்க. ஏங்க அப்படி சொல்லி தாங்க, அதுக்கெல்லாம் பக்க பக்கமா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்க, மயக்க பிடிச்ச சமயத்துல அப்படித்தானே பேச போறீங்க? அப்படின்னா தலைப்பு மாத்திர மாதிரி ஐடியாவில இருப்பீங்க போல இருக்கு. நீங்க நல்ல உடையெல்லாம் போட்டதுனால சரி அந்த அணிக்கு போட்டுருவோமே போட்டாங்க. எதுக்கு இப்படி அப்படியே பட்டு சேலையை கட்டிக்கிட்டு அப்படியே பலபலன்னு வந்து நின்னு இருக்கிறோம்? நாங்க என்ன தலைப்புக்கு பேச வந்திருக்கோம் சொல்றதுக்காக. நீங்க நல்ல பட்டு சேலையை உடுத்திட்டு வந்தீங்கன்னா நீங்க எந்த தலைப்பு பேசினாலும் கைதட்டு விழும். அப்ப தெரியுதா உடைக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு? இத நான் சொல்லல, சங்க காலத்தே ஒரு புலவன் சொன்னா, அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் இருந்தால் அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று.
சொல்ற கவிதை நஞ்சா இருந்தாலும் சரி வேம்பா இருந்தாலும் சரி, ஆனா பட்டு பீதாம்பரத்தோட போய் சொன்னீங்கன்னா அதுக்கே மவுஸ் தனி. அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் இருந்தால் அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. அதனால நீங்க நஞ்சு பேசினாலும் சரி வேம்பு பேசினாலும் சரி நல்லா இருக்கும், ஏன்னா புடவை நல்லா இருக்கு. இப்ப நான் பேச போற பேச்சு நல்லா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? என் புடவை நல்லா இருக்குன்றீங்களா? புடவை நல்லா இருக்கிறதுனால பேச்சு நல்லா இருக்கும்னு நான் சொல்லல. சங்க காலத்துல ஒரு புடவைன்னு சொல்லிட்டு போயிட்டான். சங்க காலத்துல சொன்ன விஷயத்தை இப்ப கரெக்டான டைம்ல நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? சங்க காலத்துல சொன்னதுதான் சங்கர் நாராயணன் ஊர் புறான்னு சொல்லிட்டு இருக்கிறான்.